குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பஜ்ஜீஸ்க்கு என்னென்ன விட்டமின்ஸ் வைக்கணும், என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். விட்டமின்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்த்தை கொடுக்குறது. ஸோ என்னென்ன விட்டமின் முக்கியம்னு வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, அப்புறம் விட்டமின் கேன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டமின் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெதர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா க்ரோத்தாக இருக்கணும், நல்லா ஃபெதர்ஸ்லாம் வந்து ஷைனிங்காக வர்றதுக்கு விட்டமின் ஏ வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து கிடைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காட்டில் இருக்கிற பேர்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சூரியன்லேருந்து அந்த சக்தி கிடைச்சிரும், ஆனால் நம்ம கூண்டில் போட்டு வளர்க்கறதுனால அந்த சத்து கிடைக்காதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பஜ்ஜீஸ் நல்லா சாஃப்டாக கூடும், அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்து வந்துட்டு உடம்புல அப்சர்வ் ஆகாது, அப்படின்னா உடம்புல ஊறாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா விட்டமின் டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா சத்துக்களையும் உடம்புல சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் விட்டமின் டி வந்துட்டு கூண்டு பறவைகளுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் அதுக்கு வந்துட்டு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். விட்டமின் இ கேலாம் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸோட ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பஜ்ஜீஸ்க்கு வந்து அந்த முட்டை வந்துட்டு நல்லா ஃபர்டைல் ஆகிறதுக்கு, முட்டை கரெக்டாக பொறிக்கிறதுக்கு, முட்டை வந்துட்டு பாண்டிங் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கால்சியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸ்க்கு போன் ஸ்ட்ரென்த்து அதிகமாக்கும், எக்கோட பாண்டிங் அதிகமாக்கும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, காமனாக என்னோடய பஜ்ஜீஸ்க்கு விட்டமின் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விமரலை. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம்ம காமனாக எல்லா மெடிக்கல்ஸ்லேயே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் D3, விட்டமின் இ, அப்புறம் விட்டமின் B12. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ்க்கும் பஜ்ஜீஸ்க்கு நல்ல டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். டைஜஷனும் நல்லா ஆகும், ப்ளஸ் கால்சியம் சப்ளிமெண்ட்டும் நல்லா கிடைக்கும். ஆஸ்டோவெட் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க, இது எல்லா மெடிக்கல்ஸுமே காமனாக கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை பாருங்கள், மெயின்டைன் குட் டைஜஷன், அப்படின்னா நல்லா டைஜஷன் ஆகும், அதோட ஹெல்த் மெயின்டைன் பண்ணும். ஸோ என்னென்ன இருக்குது இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் D3, விட்டமின் B12, கார்போஹைட்ரேட். ஸோ இதுவும் கிடைச்சிது, மாவு சத்தும் கிடைச்சிது, கால்சியமும் கிடைச்சிது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ரெண்டுத்துல இருந்துமே இந்த முக்கியமான விட்டமின்ஸ் இந்த ரெண்டு மெடிசனில் இருந்தும் நம்ம பஜ்ஜீஸ் கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ், விமரலும் ஆஸ்டோவெட் ஃபோட்டோ. ஸோ எப்படின்னா, எப்படி அதை பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு கப் தண்ணி எடுத்துங்க, அதில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரெகுலராக வைப்பேன், கரெக்டாக வந்து இந்த அளவு ஒரு கப்பு தண்ணிக்கு 1 ml எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. 1 ml ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ரெகுலராக வைங்க. ரெகுலராக வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் பஜ்ஜீஸோட ஹெல்த்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது 1 ml. ஸோ 1:2 டைலூஷன் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா விமரல் 1 ml, ஆஸ்டோவெட் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 2 ml ஃப்ரெண்ட்ஸ். அது 1 ml எடுத்திங்கன்னா இது 2 ml போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நல்லா மிக்ஸ் பண்ணோம், இல்லைனா வந்து அடியில் நின்றுடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாவே உங்கள் அடி அழகாக போயிட்டு ஸோ மொத்தம் கலந்துரும். ஸோ உங்கள் பஜ்ஜீஸ் குடிக்கும்போது எல்லாமே அது வயிற்றுக்குள்ளே போகுது. ஸோ இந்த விட்டமின்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா அந்த எக்கு வந்துட்டு பாண்டிங் ப்ராப்ளம் வராது, எந்த எத்தையும் முட்டை வச்சாலும் எல்லா முட்டையும் பொறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேர்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஃபெதர் நல்லாயிருக்கும், க்ரோத் நல்லாயிருக்கும், ஸ்கின்னு நல்லாயிருக்கும், அதோட கண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகு. உங்கள் பேர்டை வந்து பார்த்திங்கன்னா யாராவது உங்கள் ரிலேஷன் கூட வந்து பார்த்தா உங்கள் குருவி ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.